சாதா பிளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய கட்டிங் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. இது வந்து ஒரு பெரிய பிளவுஸு. இதை எப்படி வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டு சாதா பிளவுஸில் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து காமிக்கிறேன். இதை வந்து நீட்டாக சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணி வச்சுக்கிறோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 4 கிளாத்தாக இருக்குது. இப்போ ஓப்பனை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க. ஃபோல்டு பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு பக்கத்தில் வந்து போட்டுக்கிறோங்க, நம்ம பக்கமாக. இப்போ இதை வந்து 4 மடிச்சுக்கிறோங்க கைக்கு வந்து. முதல்ல நான் எப்போவுமே ஸ்லீவு தான் கட் பண்ணுவேன். இந்த ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த கிராஸ் இருக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் வந்து நீங்கள் எம்மிங் எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோங்க. சாதா பிளவுஸ் கண்டிப்பாக எம்மிங் போட்டு தான் ஆகணும். இப்போ கையை வந்து திருப்பிக்கிறோங்க பிளவுஸில் வந்து. கையை திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் எல்லோரும் ஒரு வெளிப்பக்கமாக போட்டு பார்ப்பாங்க. கையை திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ துணி இருக்குது தையலுக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கையை வந்து திருப்பி பார்த்துக்கிறோங்க, எவ்வளோ துணி தேவைப்படுது அவங்களுக்கு வந்து அப்படின்னு. இப்போ அவங்க துணி நிறைய உள்ளே விட்டுருக்காங்க, பாதி பாதி பிரிச்சுருக்காங்க, பாதி பிரிக்காமல் இருக்காங்க. அதனால் அதை கணக்கு பண்ணிக்கிறோங்க. பாம்கோல் எங்கே வரைஞ்சிது, ரவுண்டு எங்கே வரைஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதை மார்க் பண்ணிக்கிறோங்க. நல்லா பிளவுஸ் வந்து இழுத்துக்கிறோங்க. கொடுத்துருக்குது வந்து ஃபுல் ஆயில் பிளவுஸு. அவங்க துணி வந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோ இருக்குது, அதை கட் பண்ணி விடாமல் விட்டுருக்காங்க. நீங்கள் அதை வந்து கட் பண்ணிடுங்க. இது வந்து ரவுண்டு, அதாவது சுற்றளவு, கையோட சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு. இப்போ இங்கே வந்து நம்ம பிளவுஸோட அளவு 1/2 இன்ச் வந்து மேலே வந்து மாற்றி ஷோல்டருக்கு அளவு எடுத்துக்கிறோங்க. அந்த நம்ம எடுத்துருக்கிறதுலேருந்து கரெக்டாக வந்து பிளவுஸ் நல்லா சுருக்கம் இல்லாமல் இழுத்துக்கிறோங்க. எங்கே வருது அப்படிங்கிறத வந்து பார்த்து இப்போ அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், ஆம்கோல் வந்து கண்டிப்பாக அது வந்து ஜாயின் போடணும். இப்போ அந்த நம்ம எடுத்துருக்கிற சுற்றளவு, அதாவது மேலே தையலுக்கு எடுத்துருக்கோமே 1/2 இன்ச், அந்த இதுலேருந்து அப்படி நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. ஈஸியாக வெட்டுறதுக்கு சொல்லித்தரேன். சும்மா போட்டு நம்ம கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுக்கு இவ்வளோ வரும், இதுக்கு அவ்வளோ வரும்னு சொன்னோம்னா வந்து வரவே வராது. இப்போ நம்ம பிளவுஸ் இழுத்து பார்த்ததும் மேலேருந்து பார்த்ததும் கரெக்டாக 3/2 இன்ச் வருது பாருங்கள். இப்போ இந்த சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 6.5 இருக்குது. அப்போ அதிலேருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறோங்க, 8.5 இன்ச் வருது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் வருது. இப்போ இதுக்கு நேராக கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஜாயின் போட்டே ஆகணும். இதுக்கு எத்தனை துணிக்கு தேவையோ இப்போ இந்த அளவுக்கு வந்து இழுத்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி வரும். அதுக்குள்ளே ஜாயிண்ட்டு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க 3/2 இன்ச் ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கோமே, அதில் கொண்டு போய் எப்படியே அதை ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு 2 இன்ச்சு அளவு சும்மா அப்படியே நார்மலாக வரைஞ்சி கொண்டு வந்து கை குடையிறது. இதை கொண்டு வந்து நமக்கு வந்து எங்கே ஆம்கோல் வெட்டிக்கலாம் அதில் கொண்டு வந்து அதை சேர்த்துருங்க. கட் பண்ணுறது இப்படி கட் பண்ணிடுங்க. இப்போ இதுதான் வந்து இதோட அளவு. இதுக்குள்ளே ஆம்கோல் அளவு நம்ம போடணும் கை சுற்றளவுக்குள்ளதை. அவ்வளோதான், நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணாதீங்க. இப்போ இதுக்கு நம்ம சென்ட்ரு வந்து அதாவது இது ஆம்கோல் அளவு கட் பண்ணவே முடியாது, ஏன்னா கடைசியில் தான் துணி இருக்குது, கிடையாது, அவ்வளோதான் இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே உள்ளேருந்து கொண்டு போயிடாதீங்க. இப்போ சென்டர் வந்து ஒரு நாச்சு போட்டுருங்க. நம்ம கை குடையிறது இங்கே எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி மேலேயும் மைல்டாக கொண்டு போய் முடிங்க. இப்போ ஸ்லீவு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இதை வந்து 4 இருக்கிறத 2 பிரிச்சுக்கிறோங்க. அதில் வந்து கிராஸ் நிறைய இருக்குது, கிராஸை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இடுப்பு சுற்றளவு, இப்போ நான் இதை வந்து கட் பண்ணிக்கிடுவேன். அதனால் எக்ஸ்ட்ரா இடுப்பு சுற்றளவு மாத்திரம் மார்க் பண்ணியிருக்கேன். 16 இன்ச்சு அவங்களுக்கு பிளவுஸ்க்குள்ளே இறக்கும். 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு, அதனால் அதை சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம அந்த எடுத்திருக்க உயரத்துலேருந்து 2.5 இன்ச்சு வந்து கழுத்து, 3.5 இன்ச்சு வந்து ஷோல்டரு, அதாவது அவங்களுக்கு 3 இன்ச்சு வந்து தைச்சதுக்கப்புறம் வரணும். ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஆம்கோல் எடுத்துக்கிறோங்க. அவங்களுக்கு வந்து 8.5 இன்ச்சு வந்து இறக்கம், நெக்கு இறக்கம். இது அப்படியே அந்தந்த அளவுக்கு வந்து அதை வந்து மார்க் பண்ணிடுங்க.
இப்போ இடுப்பை வந்து சுற்றளவு பார்த்துக்கிறோங்க, அதை பிரிச்சுட்டு ப்ளவுஸை பிரிச்சுட்டு பார்த்துக்கிறோங்க. எந்த அளவுக்கு தையல் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இழுத்து பார்த்துக்கணும். ரெண்டாயும் ஈவனாக வச்சு எடுத்துருக்க அளவில் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. எங்கே அவங்க பிரித்து விட்டு டைட் கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துலேருந்து வச்சுருங்க. இது வந்து சுற்றளவு, இது எக்ஸ்ட்ரா அளவு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறோங்க போதும். இப்போ அவங்க எடுத்துருக்கிறதுலேருந்து ஆம்பூல் அளவு பார்த்துக்கிறோங்க. ப்ளவுஸில் எங்கே வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக இதை வந்து மடித்து பார்த்துக்கிறோங்க. அந்த தையல் எங்கே இருக்கோ அந்த தையலுக்கு லப்பர் மாதிரி கரெக்டாக இழுத்து பார்த்துக்கோங்க. சுற்றளவு எங்கே பார்த்துருக்கு அதை வந்து கிராஸாக இழுத்து பார்த்துக்கிறோங்க. இங்கே பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அளவு, அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு பாருங்கள் ப்ளவுஸோட அளவு. இந்த ஆங்கோல் அளவு இது தான், நம்ம ஜாயின் போட்டோம்னா அது கரெக்டாக வரும். இது அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது அப்படியே மடிச்சுங்க. நம்ம தைக்கும்போது இந்த கிராஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உள்ளே போகிற பிசுருக்கு வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து ஒரு ஆம்கோல் கட் பண்ணி சிசர் கட் போட்டுருங்க. இந்த நெக்கை வந்து அப்படியே வளைச்சி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸு கட் பண்ணிடலாம். இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. இப்போ இதை தான் நீங்கள் வந்து மெயினாக பார்க்கணும். இதில் தான் இந்த ஆம்கோலுக்குள்ள கிளாத் வந்து இதில் தான் இருக்குது. நிறைய இந்த மாதிரி எப்படி எடுக்கிறதுங்கிறத வந்து வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க எப்படி எடுக்கிறது அப்படின்னா. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்கும். பழைய வீடியோவை பார்க்குறதுக்கு இது பார்க்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபுல் வாயில் கிளாத்து, அதனால் நெக் வந்து முன்னாடி ரொம்ப இறக்காதீங்க. ரொம்ப வந்து அவங்க ஆள் ஹைட்டாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நார்மலாகவே வைங்க. முன்னாடி வந்து தொங்கிடும், அதனால் 6.5 இன்ச்சு வைங்க போதும். அவங்க இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. நெக்கு இறக்கம் அவ்வளோதான் இருக்குது. 6.5 இன்ச்சு இருக்குது, 6.5 தான் வச்சுருக்காங்க. அந்த தச்சு திருப்பும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம அந்த 6.5 மார்க் பண்ணதுக்கு நேராக வந்து கோடு போட்டுக்கிறோங்க. எல்லாத்துக்கும் துணி வந்து கரெக்டாக இருக்குது. 1 மீட்டர் துணி உங்களுக்கு வந்து நல்ல ப்ளவுஸ், வந்து பெரிய ப்ளவுஸு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதை அப்படியே டாட் பாயிண்ட்டை வந்து பிரித்து பார்த்துக்குங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. கரெக்டாக இங்கே வச்சு பார்த்துக்குறங்க, இங்கே எவ்வளோ இழுத்துக்கிறங்க, அவ்வளோதான். அளவு பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அது முன்னாடி ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. லைட்டாக அப்படியே கொண்டு வரும்போதே கட் பண்ணும்போது உள் வாங்கி கட் பண்ணிடுங்க. முன்னாடி குடஞ்சி விட்டுறது. இப்போ இது வந்து 2லேருந்து ஒரு 4 இன்ச்சு, அதே மாதிரி இந்த பக்கமும் 2லேருந்து ஒரு கிராஸாக அப்படியே கொண்டு வந்து அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோமே அதில் கரெக்டாக பார்த்துக்குறோங்க. நான் வந்து ரெகுலராக வெட்டுறதுனால எனக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வந்து அளவு பார்த்துக்குறோங்க. அந்த 2 இதுலேருந்து கரெக்டாக 4, இந்த பக்கமும் அதே மாதிரி 2 இன்ச்சு கரெக்டாக வருது பாருங்கள். அவ்வளோதான், முன்பாகமும் கட் பண்ணியாச்சு, அதாவது மார்க் பண்ணியாச்சு. கொஞ்சம் தள்ளி வெட்டிக்கிறங்க, ரொம்ப குறுகலாக வர்ற மாதிரி இருக்குது துணி பத்தாததுனால. இப்போ இவ்வளோதான் இதில் உள்ள கிளாத்து. நம்ம இதை வரைஞ்சிருக்க ரவுண்டை மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இது இந்த பீஸை வந்து தூக்கி போட்டுறாதீங்க, இது வந்து கரெக்டாக உள் வாங்கி கட் பண்ணுங்கள். அதை அப்படியே கரெக்டாக மடித்து பார்த்துக்குறோங்க, அளவு கரெக்டாக வருது. அந்த 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுன்னு பாருங்கள். இந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் 1.5 3 இன்ச்சு இந்த இடத்துல கரெக்டாக 1.5 இன்ச்சு அப் அண்ட் டவுன் இல்லாமல் வருதா. இந்த லென்த் வந்து 3.5 3 அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிறங்க அந்த உங்கள் ப்ளவுஸில். அதே மாதிரி இந்த பக்கமும் இதை சென்ட்ரு கணக்கு பண்ணிக்கிறங்க. இது வந்து 3, அதே மாதிரி லைட்டாக வந்து கிராஸாக வந்து இது பண்ணிடுங்க. அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க. இதில் வந்து இதுக்கு 1 இன்ச்சு இதுக்கு 1 இன்ச்சு வந்து கரெக்டாக வரணும். இதையும் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிறோங்க தைக்கும்போது.
இவ்வளோதான் டாட்டுக்கு உள்ளது. நீங்கள் அங்கங்கே ஊசி வந்து குத்திக்கிறங்க. தேவையே இல்லை, நம்ம தச்சு பழகிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு மெயின் பீஸ் ஒரு மெயின் பாயிண்ட் மாத்திரம் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ முன் பீஸும் வெட்டியாச்சு. இப்போ இந்த நம்ம அந்த ஆம்கோல் வெட்டின இந்த இடத்துல அந்த பீஸ் மாத்திரம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கைக்கு நான் காமிக்கிறேன். நம்ம கை கட் பண்ணதுக்கு வந்து பத்தாமல் இருந்தது பாருங்கள், அதுக்குள்ளே பீஸ் இது வந்து. இப்போ ஆம்கோல் இங்கே இருக்குது. இப்போ இந்த பீஸில் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பீஸை நாலாம் அடிச்சுக்கிறோங்க. நமக்கு வந்து இந்த இடம் துணி இருக்குது, இந்த இடம் தான் துணி இல்லை. இதை வந்து நாலாக கட் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் இதில் வந்து நாலு பகுதி இருக்குது. நாலு பகுதியை வந்து இப்படி திருப்பிக்கிறோங்க. இப்போ நமக்கு வந்து இங்கே தைக்கும்போது இந்த அளவு கரெக்டாக வரும். இப்போ ஓகேவா உங்களுக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை மாத்திரம் கரைச்சி விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த பீஸ் வந்து கரெக்டாக வரும். ஆம்கோல் ஜாயிண்ட்டு இதுதான் வந்து ஆம்கோல் ஜாயின் போகிறது. இந்த இடத்துல தேவையில்லை, இந்த இடத்துக்கு மாத்திரம் நமக்கு தேவை. இந்த இடம் வருது, அப்போ இங்கே தையல் வந்து இங்கே தான் வரணும். இந்த இடத்துல நம்ம நாச்சு போட்டோம்னா இந்த இடத்துல தையலுக்குள்ளது போக எக்ஸ்ட்ரா வரும். எவ்வளோ ஈஸியாக வந்து ஆம்கோலுக்குள்ளது கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். தச்சு பழகணும், நிறைய கட் பண்ணி நீங்கள் பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைக்க தைக்க தான் எந்த ஒரு வேலையுமே வந்து உங்களுக்கு வந்து நுணுக்கம் ஃபுல்லாக புரிய ஆரம்பிக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து பட்டி வந்து அளவெடுத்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டு மூணு தடவை வந்து நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி வீடியோ வந்து. அதை நீங்கள் போய் பாருங்கள், சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.